ஹாய் காய்ஸ், நம்ம சேனல் அம்பி டாக்ஸ். இப்போ நம்ம டே 33 வந்து எப்படி போச்சுங்கிறத பார்க்கலாம். இந்த மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்துட்டு இந்த பப்பாயா இருக்குல்ல, ஸோ ஒரு குட்டி சைஸ் பப்பாயா. ஸோ ஸ்கின் எல்லாம் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் கிளாஸ் வந்து மில்க் ஆட் பண்ணி நான் வந்துட்டு லைக் இந்த மாதிரி ஒரு போரேஜ் மாதிரி வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன். எனக்கு வந்துட்டு அந்த பப்பாயா வந்து ஒரு மாதிரி அந்த ஸ்கின் வந்துட்டு ஒரு மாதிரி இருந்தது. அது அதனால் அந்த ஸ்கின்னை எடுத்துட்டு ஃப்ரூட்டாக சாப்பிட்லான்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் ஓகே, ஜூஸ் மாதிரி எடுத்துக்கலாம்னு நினச்சேன். பட் ரொம்ப ஜூஸ் இல்லாமல் இந்த கன்சிஸ்டன்சியில் எடுத்துக்கிட்டேன். இந்த ஆஃப்டர்நூனுக்கு வந்துட்டு நான் திணையரிசி கொஞ்சம் வச்சுட்டு அதோட வந்து பாவக்காய் வந்து ஃப்ரை பண்ணியிருந்தேன். ஸோ எனக்கு வந்துட்டு சாம்பாரோட காம்பினேஷனாக வந்து பாவக்காய் சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நல்லா திக்காக சாம்பார் வந்துட்டு கத்திரிக்காய், முருங்கைக்காய், கேரட், ஸோ இதெல்லாம் போட்டுட்டு வந்துட்டு சாம்பார் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். இன் ப்ரிப்பரேஷன் வீடியோ வந்துட்டு எடுக்கலை நேற்று. அதாவது நேற்று தான் கொஞ்சம் உங்கள் எல்லாரோட கமெண்ட்ஸ் கேட்டு ஒரு மாதிரி நல்ல ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்து திரும்ப வந்தேன். அதனால் அதுக்கு ஃபர்ஸ்ட் டே ஊடால ஒரு நாள் வீடியோ போடாமல் இருந்தேன்ல. ஸோ அன்னைக்கிட்டே வந்துட்டு வெறும் ஃபுட் என்ன எடுத்துக்கிட்டேன்றது மட்டும்தான் வந்து வீடியோவாக வந்து எடுத்து வச்சுருந்தேன். என்னதோட வந்துட்டு ஒரு எக்கை வந்து சும்மா பெப்பர் லைட்டாக போட்டு லைக் ஆஃப் பாயில் அப்படின்னு சொல்ல முடியாது, ஒரு எக் மாதிரி வந்து எடுத்து வச்சுட்டேன். ஸோ இப்போ வந்துட்டு பிளேட் ஃபுல்லாக வந்துட்டு நம்ம ஓரளவு எல்லாமே கவர் பண்ணிக்கோம். அண்ட் ப்ரோட்டீன் இருக்குது, ஃபைபர் இருக்குது, அண்ட் கார்ப்ஸ் இருக்குது. ஸோ எல்லாமே வந்துட்டு ரொம்ப அக்யூரேட்டாக வந்துட்டு நம்ம வந்து சொல்ல முடியாது. ஸோ அதனால் வந்துட்டு ஓரளவு அப்ராக்சிமேட்டாக நம்ம வந்துட்டு எடுத்தாச்சு. அண்ட் மதியம் அப்புறம் மார்னிங் வந்துட்டு நம்ம அந்த ஜூஸ் எடுத்தோம்ல, அந்த போரிச் மாதிரி. அதுக்கப்புறம் இது சாப்பிடும்போது ஓரளவு, அதுவும் நான் டைமுக்கு சாப்பிட்டேன். ஸோ 2:00 வந்துட்டு ஆஃப்டர்நூன் போல் சாப்பிட்டேன். அண்ட் மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து சீக்கிரம் முடிச்சிட்டேன். அண்ட் ஃப்ரைடே அப்படிங்கிறனால நான் வந்துட்டு ரொம்ப நாள் கழித்து ஹேர் வாஷ் வந்து ஆயில் வச்சு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆயில் பாத் வந்து பண்ணியிருந்தேன். இன் எல்லாமே வந்து அந்த டைமுக்கு, ஏன்னா வந்துட்டு நான் அன்றைக்கிட்டே வீடியோ போடலை அப்படிங்கிறனால எனக்கு வந்து அந்த டைம் வந்து சேவ் ஆச்சு. ஸோ ஒரு அந்த டைம் அந்த 2 to 3 அந்த டைமில் தான் வந்துட்டு நான் அந்த வீடியோஸ் ஃபுல்லாக கவர் பண்ணி எடிட் பண்ணி அதை வந்து நான் அப்லோட் கொடுப்பேன். ஸோ அதனாலேயே வந்துட்டு எனக்கு ஒரு 2 to 3 hours வந்து அதில் ஸ்பெண்ட் ஆயிரும். ஸோ அதனாலேயே வந்து ஓகே, அன்றைக்கி வந்து ஃப்ரீயாக இருந்தேன் அப்படின்றனால நான் வந்துட்டு சீக்கிரமாகவே அந்த ஏர்லியாக சாப்பிட்டேன். நம்ம டயட்டில் இருக்குன்றது அதுக்காக ஸ்பெஷலாக வந்து நான் எதுவும் பண்ணுறதே இல்லை தான். இனிமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுவோம். ஏன்னா வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்து நம்ம இப்போது ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸில் தான் வந்து வெயிட் லாஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறனால இனிமே வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக அண்ட் கொஞ்சம் டயட்டையும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி நம்ம இனிமேல் வந்து எடுத்துக்கலாம். இன் அப்புறம் ஆஃப்டர்நூன் சாப்பிட்டுட்டு அப்புறம் ஈவினிங் போல் கொஞ்சம் வாக்கிங் வந்து வந்தேன் மாடிக்கு. ஸோ நல்லா தம்பி கூட வந்து விளாண்டுட்டு அப்புறம் வாக்கிங்லாம் முடிச்சுட்டு கீழே வரைக்கும் ஒரு 6:30 ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த 7:00 கிட்ட வந்து பைனாப்பிள் வந்து கட் பண்ணேன். ஸோ இந்த வீக்கில் வந்துட்டு நம்ம அந்த பப்பாயாவையும் ஃபுல்லாக வந்து சாப்பிட்டோம். இன் பைனாப்பிள் வந்து ஒரே ஒரு பைனாப்பிள் நல்ல பழமாக இருந்தது. ஸோ ஒரு வாரமாகவே வந்துட்டு அந்த பைனாப்பிள் வந்துட்டு காயாக தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். அது வந்து பழுக்கும் போது அந்த ஸ்மெல்லு சூப்பராக இருந்தது. ஸோ நம்ம ரூம்லேயே தான் வச்சுருந்தேன், அது நல்லா பழுத்து வரட்டும் அப்படிங்கிற மாதிரி. இன் உள்ள ரூமை ஓப்பன் பண்ணலாம், அந்த பைனாப்பிள் ஸ்மெல் அப்படியே சூப்பராக அடிச்சிட்டு இருந்தது. சரி, இன்னைக்கு கட் பண்ணி சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து சாப்பிட்டேன். பட் இன்றைக்கி மார்னிங் வந்துட்டு நம்ம பப்பாயா சாப்பிட்ருக்கோம், நைட்டில் வந்து பைனாப்பிளை சாப்பிட்ருக்கோம். ஸோ எனக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ஐயோ ரொம்ப ஹீட்டான ஐட்டம்ஸை சாப்பிட்ருக்கோமே அப்படிங்கிறதும் ஒரு பக்கம் ஓடிச்சு. இந்த அதை ரெண்டையும் வந்து மேனேஜ் பண்ண மாதிரி நம்ம ஆஃப்டர்நூன் வந்துட்டு ஆயில் பாத் வந்து எடுத்துக்கிட்டோம். சரி ஓகே, இன்றைக்கிட்டே வந்து ஆக்சுவலாக ஆயில் பாத் எடுக்கிறதே வந்து நம்மளோட பாடியோட ஹீட்டை வந்து குறைக்கணும் அப்படின்றக்காக தான். பட் நம்ம அது இன்டேக் வந்துட்டு வெயிட் லாஸ்க்குன்றனால நிறைய வந்துட்டு நம்ம இந்த மாதிரி ஹீட்டான ஃபுட் ஐட்டம்ஸ் தான் எடுத்துகிட்ருக்கோம். ஸோ அப்பப்போ வந்துட்டு கொஞ்சம் எல்லாத்தையும் ஈவன் பண்ணிடணும் அப்படின்ட்டு அப்புறம் நான் யோசிச்சுட்ருந்தேன். என்ன அப்புறம் அவ்வளோதான், நம்ம வீடியோ போட வேணான்னு நான் அந்த ஃபைனல் டெசிஷனுக்கு வந்து வந்துட்டேன். அதுக்கப்புறம் ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஓகே, அப்புறம் அதுலேயும் நேற்று நான் வீடியோ போடையில் நிறைய பேர் சூப்பராக எனக்கு கமெண்ட்ஸ் வந்து கொடுத்துருந்தீங்க. ஸோ எல்லாரோட கமெண்ட்ஸும் பார்க்கல எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அதனால வந்துட்டு ஓகே, இனிமேல் வந்து எனக்காக நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்கீங்க. ஸோ அவங்களுக்காகவே வந்து ரெகுலராக வீடியோஸ் போடுவேன். எனக்கும் வந்துட்டு ஒரு மாதிரி டீமோட்டிவேட்டடாக டிப்ரெஷனாக அப்படி இருந்தேன். இன் இந்த வீடியோலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதுலேருந்து இப்போ நான் வந்து சூப்பராக வெளியில் வந்துட்டேன். இன் இந்த வீக்கில் வந்துட்டு நம்ம சொன்ன மாதிரி வெயிட் வந்திருக்கோமா அப்படிங்கிறத அப்படியே வீடியோ கண்டினியூவாக பாருங்கள். ஏன்னா இன்றைக்கி நம்ம வந்து டே இப்போ 33 பார்த்துருக்கோம். ஸோ ஃப்ரைடே இது. இன் இதுக்கப்புறம் அப்படியே நேற்று சாட்டர்டே எப்படி போச்சுங்கிறதையும் நான் அப்படியே இந்த வீடியோவில் கண்டினியூவாக வந்து ஷேர் பண்ணிடுறேன். ஏன்னா வீடியோ வந்துட்டு அன்றைக்கி அவ்வளோ எடுக்கலை. ஸோ ரொம்ப ஷார்ட் வீடியோ அப்படிங்கிறனால
இன்னும் அப்புறம் நைட்டு சாப்பிட்டேன், ரொம்ப டேஸ்டான ஒரு ஃப்ரூட். எனக்கு வந்துட்டு ஃப்ரூட்ஸ்லேயே வந்து ஃப்ராங்காக சொல்லணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபேவரட் வந்து பைனாப்பிள் தான். ஸோ உங்களுக்கு யாருக்கெல்லாம் என்ன மாதிரி பைனாப்பிள் பிடிக்குமோ மறக்காமல் அப்படி கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இன் ஃபைன், அப்புறம் நான் நேற்று மார்னிங் வெயிட் செக் பண்ணல, நம்ம வந்துட்டு 78.25 கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி திரும்ப ஒரு 150 லாஸ் பண்ணி நம்ம இந்த வெயிட் வந்து வந்திருந்தோம். இன்னும் அடுத்து வெயிட் செக் பண்ணிவிட்டு மார்னிங் வந்துட்டு நான் மோர் தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். ஏன்னா வந்துட்டு பால் வந்து நம்ம குடிக்கிறது இல்லை, இன் மில்க் வந்து எடுக்காதீங்கன்னு சொல்லி நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணியிருந்தீங்க. பட் நான் வந்துட்டு எனக்கு வந்து மில்க் வந்து எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் வந்து நான் இருக்கேன். வெயிட் குறைக்கிறது மட்டும் நம்மளுக்கு ஒரு பக்கம் இருக்கணும், அண்ட் அதுக்கு நம்ம கால்சியம் இன்டேக் இல்லாமல் வந்துட்டு நம்மளோட டேவை கொண்டு போகக்கூடாது அப்படிங்கிறனால மில்க்கை வந்து ஏதாவது ஒரு வேலை வந்து நான் எடுத்துகிட்ருக்கேன். இப்போ வந்துட்டு மில்க்குக்கு பதிலாக தான் வந்து நான் ஓகே மோராகவே இந்த வீக்கில் எடுக்கலாம்னு சொல்லிட்டு அப்படி தான் நான் எடுத்துகிட்ருக்கேன். இல்லை ஜூஸஸில் வந்து மில்க் ஆட் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். ஸோ ரொம்ப கேலரி வந்துட்டு மில்கில் வந்து கம்மி தான். ஸோ அதை வந்துட்டு ஜூஸாக எடுக்கும்போது இப்போது ஒரு 200 அந்த ரேஞ்சில் தான் வந்து நம்மளுக்கு கேலரி இன்டேக்னு பார்த்திங்கன்னா அவ்வளோதான் வந்து வரும். ஸோ அதனாலே வந்துட்டு ஓகே கேலரி வந்து கம்மியாக தான் எடுக்கிறோம், அதுவும் ஹெல்த்தியாக வந்து கால்சியம் ரிச்சாக எடுக்கிறோம் அப்படின்றனால எனக்கு வந்து அது தப்பாகவே தெரியலை. நான் இதுக்கு முன்னாடி வந்து இப்படி தான் மில்க் வந்து டெய்லி 2 கிளாஸ் ஆஃப் மில்க்லாம் வந்து எடுத்துகிட்டு இருந்தேன். இன்னும் இப்போ வந்துட்டு ஏதாவது ஒரு வழியில் 1 கிளாஸ் இல்லை 1/2 கிளாஸ் அந்த மாதிரி தான் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இனிமேல் வந்து நம்ம அதுவும் எடுக்க வேணாம், இனிமேல் வந்து நம்ம வெறும் மோராகவே எடுத்துக்கலாம் அப்படிங்கிறனால தான் மோரில் வந்து நிறையா நம்ம அந்த சீரகம் கொஞ்சம், அப்புறம் இப்போ சீரகம் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் இஞ்சி, கருவேப்பிலை, மல்லி, ஸோ இதெல்லாத்தையும் போட்டு அப்படியே வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அது வந்துட்டு சம்டைம்ஸ் வந்து எனக்கு வாயில் வந்து கடித்து சாப்பிட பிடிக்கும், சம்டைம்ஸ் வந்துட்டு துப்பின்னு போல் இருக்கும். ஸோ அதனால் எப்படியாவது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு 1 கிளாஸ், அதாவது 2 கிளாஸ் அளவுக்கு இருந்தது, அண்ட் மார்னிங் 1 கிளாஸ் குடிச்சிட்டேன். இன் அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த கடலைப்பருப்பு வந்து அத்தை ஊற வச்சுருந்தாங்க, வாழைப்பூ வந்து வடை ப்ரிப்பேர் பண்ண சொல்லிட்டு. ஸோ அந்த வாழைப்பூ வந்து அவங்களே க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ மார்னிங் வந்துட்டு தம்பிக்கு ஓகே நம்ம இதவே வந்து வச்சு விட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாழைப்பூ அந்த வதக்கி ப்ரிப்பேர் பண்ணுவோம்ல, ஸோ அதெல்லாம் பண்ணி அப்புறம் வடைக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டு ஓரளவு கொஞ்சம் வந்து ஒரு 2-3 பீஸ் வந்து கடலைப்பருப்பு அப்படியே முழுசாக இருந்தது அப்படின்னா தான் வந்துட்டு அந்த ஒரு கிறிஸ்பினஸ் வந்துட்டு நம்மளுக்கு லைக் இந்த ஆமை வடை டேஸ்ட்டில் கிடைக்கும் அப்படின்னால அந்த மாதிரி பண்ணிட்டேன். ஸோ இது வந்துட்டு நான் அப்புறம் தட்டி தட்டி போட்டு ஒரு வழியாக வடை ஃபுல்லாத்தையும் வந்து மார்னிங்கே வந்து போட்டு எடுத்துட்டேன். இங்கே எனக்கு வந்து நான் ரொம்ப மைண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், நம்ம வந்து ஒரு வடை கூட சாப்பிடக்கூடாது. ஏன்னா வந்துட்டு நம்மளை வந்துட்டு எல்லோரும் நான் ரொம்ப சீட் பண்ணேன் அப்படி இப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்ம வைக்கக்கூடாது. ஸோ இனி வந்துட்டு நம்ம சரி எல்லோரும் சொல்கிற மாதிரி சீட் பண்ணாமல் தான் சாப்பிட்டு பார்ப்போமே அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்க்கு வந்துட்டேன். ஸோ இந்த வாழைப்பூ வந்துட்டு ஓகே நம்ம வடை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு கொஞ்சம் வாழைப்பூ வந்து எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொஞ்சம் அந்த மோரில் போட்டு வடைக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம். பட் நம்ம இந்த பருப்பு போட்டு ஒரு மாதிரி செஞ்சு சாப்பிடுவோம்ல, ஸோ அதுக்கு வந்துட்டு நம்ம வெறும் சும்மா எடுத்து வச்சுருந்தேன். ஸோ இதை வந்து லைக் நம்ம கொஞ்சம் சூப் மாதிரி இந்த ஒரு மாதிரி சாப்பிட்ற மாதிரி வந்து காய் மாதிரியும் செய்யலாம் அப்படின்றனால கொஞ்சம் ஜீரகம், அப்புறம் வந்து சின்ன வெங்காயம், தக்காளி, ஸோ இதை மட்டும் வந்துட்டு ஆயிலெலாம் எதுவும் இல்லாமல் சும்மா போட்டு அதோட நம்ம வாழைப்பு கொஞ்சம் எடுத்து வச்சிருந்தோம். ஸோ அது பாசிப்பருப்பு வந்து ஒரு கையளவு வந்து நான் ஊற வச்சுருந்தேன். ஸோ அதையும் சேர்த்து இதோட ஆட் பண்ணிட்டேன். அண்ட் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறதுனால கொஞ்சம் லைட்டாக எக்ஸ்ட்ராவாயிடுச்சு. இன்னும் அதோட வந்து சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இதை வந்துட்டு லைக் நம்ம சூப் மாதிரியும் சாப்பிட்லாம். ஆனால் அந்த காயை வந்து நான் எப்போவுமே வந்து சூப் எடுக்கிறோம் அப்படின்றப்போ காயை வேஸ்ட் பண்ணிடாமல் எல்லாத்தையும் சேர்த்து சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிட்டேன். ஸோ இந்த ஒரு கன்சிஸ்டன்சியில் வந்து இருந்தது. ஸோ இதை வந்துட்டு நம்ம காய் மாதிரி சூப் மாதிரி குடிச்சிக்கிட்டே கடிச்சிக்கிட்டே சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி வந்து வச்சிட்டேன். இன் நல்ல சூடாக ப்ரிப்பேர் பண்ணி ஆஃப்டர்நூன் இல்லை திரும்ப 1 கிளாஸ் வந்துட்டு நான் மோர் வந்து அப்புறம் ஒரு 11:30 இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மார்னிங் 1 கிளாஸ் குடித்தேன், அப்புறம் 12:00 போல் ஒன்று குடித்தேன். இன்னதுக்கப்புறம் தம்பி வந்து வந்ததுக்கப்புறம் ஒரு 4:00 போல் இதை ப்ரிப்பேர் பண்ணி நான் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணியிருந்தேன். இன் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது, அதுவும் அந்த அருமா வந்து சூப்பராக இருந்தது. எனக்கு வந்து வாழைப்பூ அப்படின்னாலே வந்துட்டு வடை தான் வந்து நான் இது வரைக்கும் சாப்பிட்ருக்கேன். இந்த பூ வந்துட்டு இப்படி செஞ்சு நான் வச்சா கூட வந்துட்டு எனக்கு அந்தளவுக்கு பிடிக்காது செஞ்சு சாப்பிடும்போது. பட் இது வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு ஹாப்பியாக வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு சாப்பிட்டனாலையா என்னன்னு தெரியலை, பட் சாப்பிடும்போது வந்து சூப்பராக இருந்தது. இந்த அப்படியே அந்த
ஜூஸியாகவும் இருந்தது. அந்த பருப்பு போடவும் அது அப்படியே நல்லா மிங்கிளாக இருந்தது. அண்ட் டொமேட்டோ எல்லாமே போடுவோம், இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே போடுவோம், அது ஒரு டேஸ்ட் நல்லா இருந்தது. என் தம்பி வந்து வந்துட்டாரு. ஸோ அவர் ஒரு பக்கம் என்கிட்ட பேசிகிட்டு இருந்தார், என்னம்மா இதை போய் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, எனக்கெல்லாம் வேணாம் அப்படின்ட்டு. அதை நான் சொன்னேன், உனக்கு கிடையாது இது எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பேசிகிட்டே வந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். இன்றைக்கிட்டே வந்துட்டு நம்ம ஓகே இன்றைக்கி வந்து ஸ்ட்ரிக்டாக இருக்கும், இன் லிக்விடு அந்த ஃபார்ம்லேயே வந்துட்டு இன்றைக்கி ஃபுல்லாக எடுத்துக்கலாம், அண்ட் திக்காக வந்துட்டு எதுவும் சாப்பிட வேணாம் அப்படின்றனால. அதாவது திக்காக மீன்ஸ் வந்துட்டு நம்ம லைக் ரொம்ப சாலிடாக, அதாவது ரைஸு, இட்லி, தோசை, சப்பாத்தி எதுவுமே சாப்பிட வேணாம் இன்றைக்கி, இந்த மாதிரியே வந்து எடுத்துக்கலான்ற மாதிரி சாப்பிட்டேன். இந்த அப்புறம் அவர் கூட வந்து கொஞ்சம் விளாண்டுட்டே தான் வந்து சாப்பிட்டேன். அவர் வந்துட்டு நான் குக் பண்ண போகிறேன், நீங்கள் இப்போ பண்ணிங்களே ஸோ அதே மாதிரி நானும் குக் பண்ண போகிறேன் சொல்லிட்டு இந்த கப்பை கேட்டார். ஸோ எடுத்து கொடுத்தே அவர் பாட்டுக்கு உட்காந்து விளாண்டுட்டு இருந்தார். இந்த அவருக்கு வந்துட்டு சாட்டர்டே அதுவுமா வந்துட்டு எப்பவும் ஸ்கூல் இருக்காது, பட் இந்த வீக் வந்துட்டு ஸ்கூல் வச்சுருந்தாங்க. ஸோ அவர் போயிட்டார். இருந்தாலும் வந்துட்டு எனக்கு ஒரு மாதிரி மைண்டும் வந்துட்டு ஒர்க் ஆகலை, அப்படியே வந்து அந்த டே போயிடுச்சு. இந்த அப்புறம் ஈவினிங் தான் வந்துட்டு ஓகே நம்ம வந்து நான் ஆக்சுவலாக எனக்கு பசிக்கவே இல்லை, உண்மையே சொல்லணும்னா போர் குடிக்கவும் வந்துட்டு பசி சாப்பிட்ணும் டெம்டேஷன் எதுவுமே இல்லை. நல்லா வந்துட்டு ஏதோ ஒரு நிறைய சாப்பிட்டோம் அந்த மாதிரி தான் இருந்து சாப்பிடணும்னு நான் மறந்துட்டேன். அப்புறம் தான் யோசிச்சாயே நம்ம இன்றைக்கி வந்துட்டு வாழைப்பூ எடுத்து வச்சுருந்தோமே அது வந்துட்டு இப்போவே வச்சு சாப்பிட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் யோசிச்சுட்டு அப்புறம் வந்துட்டு நான் வந்து சாப்பிட்டேன். இந்த அப்புறம் சாப்பிட்டுட்டு அப்புறம் மாடிக்கு வந்து போயிட்டேன். ஸோ சீக்கிரம் சாப்பிட்டோம், ஒரு 4 o'clock சாப்பிட்டோம் அப்படின்னால 5:15 இருக்கும். ஸோ மாடிக்கு போனால் செம்ம வெயில் அடிச்சது, ஏதோ ஆஃப்டர்நூன் வெயில் மாதிரி வெயில் வந்து மாடியில் ரொம்ப நேரம் இருந்தது. பட் இருந்தாலும் ஓகே நம்ம வாக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1 hour வந்து வாக் பண்ணிப்பேன். ஒரு 5:15 to 6:15 வரைக்கும் வந்துட்டு வாக்கிங் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் தம்பி வந்துட்டு அவருக்கு ஸ்கூலில் வந்து டான்ஸ் ப்ராக்டிஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அவங்க ஸ்கூலில் வந்து ஆனுவல் டே செலிப்ரேஷன். ஸோ ரொம்ப ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் அவரும் இருக்கார், நானும் இருக்கேன். ஸோ என்ன சாங் அப்படின்னு சொல்லி கேட்கவும் அவர் ஒரு சாங்காக வந்து சொன்னார். அவர் ஆக்சுவலாக பாடி பாடி காட்டினார். ஸோ அதை வச்சு வச்சு நானும் அப்புறம் அந்த சாங்கை ப்ளே பண்ணவும் ஆமாம் அதுதான் அதுதான் அப்படின்னு சொன்னார். ஸோ அப்புறம் எங்கே ஸ்டெப்ஸ்லாம் போட்டு காட்டுங்கன்னு சொல்லவும் அவர் சூப்பராக தான் ஆடினார், பட் ஒரே ஒரு ஸ்டெப் வந்து அவருக்கு வரவே இல்லை. ஸோ நான் அவர்கிட்ட எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன், பட் அவருக்கு அவருக்காக பண்ண தெரில. ஸோ நான் வந்துட்டு ஓகே கால் எப்படி வைங்க, கையை எப்படி வைங்க, கால் எப்படி வைங்கன்னு சொல்லிட்டு அவரை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டேன். பட் அப்புறம் ரொம்ப நேரம் ட்ரை பண்ணால் அவர் வந்து காலை ரொம்ப லாங் தூரத்தில் வந்து வைக்கிறாரு, என் கையை வந்துட்டு மாற்றி வைக்கிறாரு. இந்த ஸ்டெப் வந்து அவர் இது வரைக்கும் பண்ணதே இல்லை அப்படிங்கனால இது ஒரு மாதிரி கஷ்டமான ஸ்டெப்பாக இருந்தது போல் அவருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் நான் இப்படி தான் ஆடணுமா அப்படின்னு கேட்கவும் ஆமாம் ஆமாம் அதே தான் அந்த மாதிரி தான் அம்மா எனக்கும் சொல்லித்தாங்க அப்படின்னாரு. சரின்னு சொல்லிட்டு நல்லா தான் ப்ராக்டிஸ் பண்ணார். இன்னதுக்கப்புறம் அவருக்கு வந்து ஒரு மாதிரி அந்த ஒரு சாங் மட்டும் அவருக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, பட் இருந்தாலும் மித்த ஸ்டெப்ஸ்லாம் வந்து நல்லா ஆடினார். சரி இன்னும் நல்லா ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வீட்டில் வந்து அப்புறம் ரொம்ப நேரம் ப்ராக்டிஸ் கொடுக்கலான்னு சொல்லிட்டு அது ஒரு 20 minutes நியர் இருக்கும். ஸோ சும்மா வந்து நானும் தம்பி டான்ஸ் மாதிரி பண்ணிகிட்டு இருந்தோம். அண்ட் அதுக்கப்புறம் மேலே வந்து டைம் போயிடுச்சு, ஒரு 6:45 வரைக்கும் மாடியில் தான் இருந்தோன்னு நினைக்கிறேன். நல்லா வந்து ஃபுல்லாக சன்லைட் ஃபுல்லாக காலியாகி இருட்டுற டைம் ஆயிடுச்சு, அந்த ஒரு மாதிரி நைட் மோடு வரும்ல ஸோ அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதனால் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நாங்கள் கீழே போயிடலான்னு பிளான் பண்ணோம். பட் அவர் வந்து நான் இந்த ஸ்டெப்பை கற்றுக்கிட்டு தான் நான் போவேன்னு சொல்லிட்டாரு. சரி ஓகே நீ நல்லா தான் பண்ணுறேன், நான் நல்லா பண்ணுறேனா இல்லையாமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி டிமோட்டிவேட்டடாக அவரும் பேச ஆரம்பிச்சிட்டாரு. நான் தான் சூப்பராக பண்ணுறேன், நீ இதே மாதிரியே ட்ரை பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன். இன்னொரு வழியாக அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் ஆடி ஒருவரையும் கற்றுக்கிட்டாரு. இன்னும் 1 week தான் இருக்குது அவருக்கு. நான் ஒரு ட்ரீமில் இருந்தேன் ஆனுவல் டேக்குள்ளே வந்துட்டு, ஏன்னா ஸ்போர்ட்ஸ் எப்போ ரொம்ப ஃபேட்டாக இருந்தோம். ஸோ ஆனுவல் டேக்குள்ளே ஓரளவு இன்னும் கொஞ்சம் வந்து ஸ்லிம்மாக லுக்காக இருக்கணும் அப்படின்னு நினச்சேன். பட் பார்க்கலாம், நம்மளுக்கு லுக் வைஸ் வந்து கொஞ்சம் பெட்டராக தெரியுதான்னு சொல்லி தரல. ஒரு சில ட்ரெஸ்ஸஸ் வந்து எனக்கு சூட்டபுளாக இருக்கும். நிறைய பேர் வந்துட்டு நீ வீடியோவில் பக்கம் ஒல்லியாக இருக்க, நேரில் பார்த்தா ஃபேட்டாக இருக்க அப்படின்றாங்க. நான் சொன்னேன் நான் எல்லாமே ஒரே மாதிரி தான் வீடியோவில் இருக்கேன், எதுவும் எடிட்டிங் எதுவும் பண்ணிட்டேன் அப்படின்னு. இல்லையே நான் அதெல்லாம் எதுவும் பண்ணலை, நார்மலாக தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னால் யாரும் கேட்டுக்க மாட்டுறாங்க. சரி ஓகே யார் என்ன சொன்னாலும் ஏதாவது ஒன்று சொல்லுமேன்னு சொல்லிட்டு நீங்களாம் பேசிகிட்டு இருக்கீங்கப்பா, விடுங்கப்பா விடுங்கப்பா அப்படின்னு சொல்லி இப்போலாம் விட்டுறது. இந்த அப்புறம் கொஞ்ச நேரம் அப்படியே ஓடிட்டு இருந்தது டைமு. நானும் அப்புறம் ஓகே நம்மளுக்கும் ஒரு மாதிரி டான்ஸ் ஆடுறது ஜாலியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு
அப்புறம் நானும் தம்பி வந்து ஆடிட்டு இருந்தான். இந்த சாங் தான் காதல் மன்னனா நீயும் கண்ணனா அந்த சாங்கு. ஸோ அவர் வந்துட்டு இதை ரெண்டு லைன் பாடாமே நான் கெஸ் பண்ணிட்டேன், சரி இந்த ஸ்டெப்பாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கை எப்படி அவர் வந்து இப்படி போயிட்டு இப்படி வந்தார், நான் தான் சொன்னேன் கை லைட்டாக அப்படி மூவ் பண்ணி எப்படி ஆடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே டைம் வந்து அவர் கூட பாஸ் ஆகி போயிடுச்சு. அப்புறம் அவர் போதும் எனக்கு போதும் தூக்கம் வருது வாங்க கீழே போவோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரின்னு சொல்லிட்டு அப்புறம் நாங்கள் அப்படியே பேசிக்கிட்டே கீழே போயிட்டோம். இந்த அப்புறம் மார்னிங் வந்து அவருக்கு ஜூஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன், வாட்டர்மெலன் போட்டு ஜூஸ் வந்து நல்லா அவருக்கு பிடிச்ச ஜூஸ் அப்படின்னா வந்துட்டு ஒன்று ஆரஞ்ச் ஜூஸ் இன்னொன்று வந்து வாட்டர்மெலன் ஜூஸ். இது ரெண்டு தவிர வேறு எதுவுமே ஆப்பிள் ஜூஸ் அந்த மாதிரி மில்க் ஆட் பண்ணி குடிக்கிற ஜூஸே வந்து அவருக்கு பிடிக்காது. அதனால் இன்றைக்கி அவருக்கு பிடிச்ச மாதிரி இன்னும் டேஸ்ட்டாக ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சர்பத்தெலாம் ஆட் பண்ணி அவருக்கு ரெடி பண்ணி அனுப்பியிருந்தேன். ஸோ அந்த பழம் வந்துட்டு நான் சென்டரில் தான் கட் பண்ணினேன், ஸோ சைடில் கொஞ்சம் உள்ளே வந்துட்டு அந்த வாட்டர்மெலன் கொஞ்சம் கட் பண்ணாமல் இருந்தது. ஸோ அதை வந்து இப்போ ஓகே நம்ம நைட்டுக்கு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அப்புறம் எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். இந்த எனக்கு சாப்பிட்ற ஃபீலே இல்லை, போதும் நம்ம வந்துட்டு அளவாக எடுத்துக்கலாம், சாப்பிட்ல வந்து இன்ட்ரெஸ்ட் காட்ட வேணாம் அப்படிங்கிற மாதிரியே தான் இருந்தது. கம்மியாக தான் சாப்பிட்றேன் ஆனால் வந்து இப்படி சாப்பிட்றேன்ற மாதிரிலாம் நேற்று ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஓகே ஃபைன், அது வந்து ஒரு சிலருக்கு வந்து பிடிக்கலை நம்மளை. ஸோ அவங்க எதுக்கு நம்ம வீடியோ பார்த்துட்டு எதாவது சொல்லணும்னு சொல்கிறாங்களான்னு தெரில, பார்த்துக்கலாம் ஃபைன். இந்த அப்புறம் நைட்டில் அந்த 7 மணி தான். ஸோ இனிமேலேருந்து இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் வந்து நம்ம ஃபாலோ பண்ணலான்னு நினச்சிருக்கேன். பட் டைமிங் வந்துட்டு 6:00 அதாவது இப்போது இன்றைக்கிலேருந்து வந்து நான் ட்ரை பண்ண போகிறேன். நேற்றுலாம் இது வரைக்கும் அதாவது நம்ம 7:00 தான் சாப்பிட்ருக்கோம். பட்டு இனிமேல் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் டைமிங்கை வந்து சேஞ்ச் பண்ணுவோம். 6 to 10 வந்துட்டு 10. ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம சாப்பிடாமல் இருக்கணும், அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஏதாவது எடுத்துக்கலாம். ஸோ இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் வந்து இன்னும் நம்மளுக்கு வெயிட் லாஸ் வந்து ஸ்பீடப் பண்ணும். ஸோ இதை நான் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் வந்துட்டு ஓகே நம்ம இதே சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருக்கேன். இன்னும் அதனால் அப்புறம் ஓகேன்னு சொல்லிட்டு நாளையிலேருந்து மீன்ஸ் நேற்று யோசிச்சேன் நாளையிலேருந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ இன்னையிலேருந்து நம்ம ஸ்டார்ட் அப் பண்ணுறோம். இன்னைக்கு சண்டே வந்துட்டு நல்லா சாப்பிட்ருப்பீங்க, நானும் நல்லாவே சாப்பிட்ருக்கேன். இனி இன்னைக்கிட்டே எப்படி போச்சு அப்படிங்கிறத நான் நாளைக்கு வீடியோ ஷேர் பண்ணுறேன். இனி உங்கள் எல்லாரோட லாஸும் வந்து எல்லாருக்கும் நல்லாவே போயிட்டுருக்கு. ஸோ அதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள் ஃபைன். அண்ட் இன்னைக்கு மார்னிங் வந்துட்டு வெயிட் செக் பண்ணப்போ வெயிட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெடிய போடு அப்படின்ற மாதிரி 77.900 வந்து வந்திருக்கோம். ஸோ சூப்பர் அண்ட் ஹாப்பியாக நான் இதோட வீடியோவை கன்க்ளூட் பண்ணிக்கிறேன். இன்னும் மறக்காமல் ஒரு லைக்கை கொடுத்துருங்க. டேக் கேர் அண்ட் பை பை.